ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான, அதே சமயம் ரொம்பவே யம்மியான, க்ரன்ச்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே சூப்பரான ஒரு பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம், அதுவும் ரவையை வச்சு. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டேக் அ மினிட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரு அரைக்கப் ரவையும் ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். நீங்கள் பெரிய சைஸ் உருளைக்கிழங்குனா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வேக வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், எண்ணெய் 1 டீஸ்பூன் ஒட்டாமல் வர்றதுக்காக, ஏன்னா நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணல அதனால் வந்துட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ரவை, ரவை பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி கிளறி விடலாம், கட்டி எதுவும் வராத மாதிரி நல்லா கிளறி விடலாம். நல்லா வேகட்டும், நல்லா வெந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நம்ம வந்து உப்மா செய்வோம் இல்லையா, உப்மாக்கு வந்து லைட்டாக வெந்ததும் எடுத்துருவோம். இது அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா டெக்ஸ்சர், இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் ஆறட்டும், நல்லா சூடாக இருக்கும், இப்போ பிணைய முடியாது, கொஞ்சம் ஆறட்டும். ஒரு ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சு நம்ம வந்து பரப்பி விட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும். இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு, இது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குன்றனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம துருவும் போது இன்னும் நைஸாக வந்துடும், நம்ம பிணையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திண்டு திண்டாக கிடைக்கும் இல்லையா உருளைக்கிழங்கு பீசஸ், அந்த மாதிரி கிடைக்காம நம்ம பிணையும் போது அப்படியே சூப்பராக மாவாட்டம் ஆயிரும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஒரேகனோ, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது வந்து வரமிளகாவை வந்து பிளெண்டரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரேகனோ என்னன்னு கேட்பீங்க, அது ஒரு மிக்ஸ்டு ஹேர்பு, அது வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக உருட்டை வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஷேப் வர்றதுக்காக தான் நம்ம வந்து உருளைக்கிழங்க துருவி ஆட் பண்ணோம். ஸோ தட் அது நல்லா மசிஞ்சு மாவாட்டம் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக உருட்டை வந்துடும், அவ்வளோதான். இப்போ வந்து எவ்வளோ மாவு இருக்கோ எல்லாத்தையும் உருட்டி ஒரே பேட்சில் வந்து நம்ம உருட்டி வச்சிடலாம், ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த மாவு உருட்டை வரல அப்படின்னா, அந்த மாவை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வைங்க, அதுக்கப்புறம் வந்து எடுத்து உருட்டுங்க, சூப்பராக வரும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கு எங்கே ஓட்டுற மாதிரி இருந்தால். இப்போ வந்து நம்ம நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லி தவறி உள்ளே விழுந்துருச்சு. நான் வந்து இன்டென்ஷனோட போடல, அது என் கையிலேருந்து அதுவே விழுந்துருச்சு. ஸோ எண்ணெயில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து நம்ம ரவையும் வெந்திருக்கு, அது இல்லாமல் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. நல்ல ஹாட்டான ஆயிலில் போட்டு நான் வந்து அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனு ப்ளஸ் வந்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக தெரியுது இல்லையா உங்களுக்கு பார்க்கும்போதே, இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்தால் போதும், அவ்வளோதான். நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சமாக ஒரு கெச்சப் வச்சு அதை வந்து டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும், சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில் பாருங்கள், அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல பஞ்சாட்டம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.